இப்போ நீங்கள் வந்து டைரக்ட் ரைட்டிங்க, லிரிசிஸ்ட் அவார்ட் வாங்கிட்டீங்க, அடுத்து வந்து நீங்கள் ஹீரோவாக நடித்தா, நான் மூணு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹீரோயின் சொல்லுவேன், இதில் நீங்கள் யாரை பிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவேன். இது ஆன்சர் இல்லை, அந்த ஆப்ஷன் இல்லை, அவங்க எல்லாரும் கத்துற ஆப்ஷன் இங்கே இல்லை, இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு. த்ரிஷா, ராஷ்மிகா அண்ட் கீர்த்தி சுரேஷ், இவங்க மூணு பேர் தான் உங்களோட ஆப்ஷன். நீங்க யாரை வந்து உங்களோட ஹீரோயினா சூஸ் பண்றீங்க? எஸ் அனி, வி வுட் லைக், நான் கீழ வெயிட் பண்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க இருங்க. அவனோ உங்க ரெண்டு பேர் கழுல. அடுத்த ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமரா முன்னாடி போய் நின்னோனா நல்ல ஒரு அருளோடு மண்ணெளி தலையில கொட்டிக்கிற மாதிரி. ஸோ நம்ம வேலை வந்து கேமரா பின்னாடி நிக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. ஸோ இந்த க்வெஸ்சனில் வந்து சொல்ல முடியாது, எது வேணாலும் நடக்கலாம். எப்படி நீங்கள் லிரிசிஸ்ட்டாக வந்து ஆக்சிடென்ட்லாம் நுழைஞ்சிங்களோ அந்த மாதிரி, அதான் இந்த அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நான் ஆகக்கூடாதுன்னு எல்லாரும் வேண்டிக்கணும். அவ்வளோ. ஸோ வந்து இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு கோல்டன் நியூ ஏஜ் லிரிசிஸ்ட் அவார்ட். இது வந்து கேட்கவும் நல்லா இருக்கு, பார்க்கவும் நல்லா இருக்கு. ஹவு டு யூ ஃபீல்? எல்லாத்த விட அனிஷுத் கையில் நீங்கள் அதை கொடுக்க வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணி தான் பாட்டு எழுதுகிற இந்த இதுவே இருந்துச்சு. மைக்கை எடுக்கிறாரு, கவுண்டர் கொடுக்கறதுக்கு கலாய்க்கலான்னு வந்தேன். இல்லை ஜென்ரலாக லிரிக்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தது வந்து எல்லாம் இட் வாசன்ட் இப்படி பிளான் பண்ணி பண்ணதில்லை. அப்படியே இவங்க இப்போ சொன்ன மாதிரி ட்ராக் பாடி பாடினாங்க, அப்போது எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி இப்போ நானும் சும்மா நாங்கள் டம்மியாக லிரிக்ஸ் எழுதுவோம் ஒரு பாட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஜஸ்ட் லைக் தட் ஒரு இதுக்காக. அப்படி எழுதும் போது இது நல்லா இருக்குன்னு டேப் பண்ண விஷயம்தான் இன்னைக்கு அவார்ட் வாங்குற அளவுக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து ஒரு கட்டத்தில் அந்த பிப்ரவரி வந்துச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற அந்த சிங்கிள் என்னவா இருக்க போகுது, என்ன தீம்ல பண்ண போறீங்க வேலண்டைன்ஸ்க்கு? ஒரே தீம் தான், லவ்ல வந்து டேமேஜ் ஆகுது மட்டும் தான். Which is always trending. So, இந்த அவார்ட் வாங்கின அந்த சந்தோஷத்தோட வந்து we have a few questions to ask you. இப்போ வந்து சும்மா ஜாலியான questions தான். தெரியும், என்னை பார்த்து யாரும் சீரியஸா கேட்க மாட்டாங்க. உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த இப்போ நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, அணி அவர்கள் ஆன் கீஸ் உட்கார்ந்தாருன்னா எப்படி விளையாடுவார்னு உங்களுக்கு தெரியும். விக்னேஷ் சிவன் அவர்கள் ஆன் ட்ரம்ஸ் உட்கார்ந்தாருன்னா எப்படி விளையாடுவார்னு உங்களுக்கு தெரியும். வாட் எ வாவ் ட்ரம்மிஸ்டா நீங்க. சிவமணி சார் உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட குச்சியால அடி வாங்க வச்சிருக்காங்க. டெஃபினட்டா இல்ல சார், விக்னேஷ் சிவன் இப்போ ட்ரம்ஸ்ல உட்காந்து வாசிச்சா கண்டிப்பா நீங்க ரசிப்பீங்கல்ல சார்? Of course. Yes. So we'll have a battle right now, Vignesh Shivan versus Anirudh. So yaar vandu getta style a bayangara maasa vandu ungaloda and the instruments la neenga score pandringa abingiradha ipo nam paaka porom. Adhaavadhu India team ku Afghanistan team illa idhukku naanga judge kuda vechirukom, adhu dhaan vandu drum Shivamani sir. Edhu avar dhaan judge nu sonna, drums Shivamani sir dhaan vandu idhukku judge a naduvara irukka poraaru. Naane judge a irukken adhaan.